Welcome to being Brit. Welcome to being brave. And this is a non-comprehensive, unpaid, free review for Justice League. Welcome to being brave. Yo, இந்த வாரம் ஜஸ்டிஸ் லீக் ரிலீஸ் ஆயிருக்கு. தமிழ் தெலுங்கு ஹிந்தி உருதுன்னு எந்த லாங்குவேஜ்ல எந்த படம் ரிலீஸ் ஆகணும் அது சூப்பர் ஹீரோ படம்னா ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோக்கு நான் கண்டிப்பா இருப்பேன். I actually don't do movie reviews. ஆனால் இந்த படத்தை பற்றி என்னால் சொல்லாமல் இருக்க முடியல. ஐ டூ மூவி ரிவ்யூஸ் ஆன் மை ஷோ, ஆன் மை ரேடியோ ஷோ. ஜஸ்டிஸ் லீக் நீங்கள் பார்க்கணும்னா யூ ஹேவ் டு சீ பேட்மேன் வெர்சஸ் சூப்பர்மேன், த டான் ஆஃப் இன்ஜஸ்டிஸ். த சூப்பர்மேன் இஸ் டெட், சூப்பர்மேன் இஸ் டெட், சூப்பர்மேன் இஸ் டெட். அதனால யூ கான் சேவ் த பிளானட் ஆல் அலோன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க. நம்ம பேட்மேன் இருக்காங்கல்ல, பேட்மேன் ஒரே ஒரு குருக்கள் வரா வழி விடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரே ஒரு எளிமை வரா. ஆனால் அவன் எதுக்கிறதுக்கு நம்மள மாதிரியே சூப்பர் பவர்ஸ் கொண்ட இந்த ஒரு நாலஞ்சு பேர் ஒன்றா சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன பார்ட்லேயே இதுக்கு ஒரு லீட் கொடுத்துருப்பாங்க. அக்வாமேன், ஃப்ளாஷ், சைபாக் இவங்க எல்லாரையும் வந்து அவர் ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு சீன் வச்சுருப்பாங்க. அது எதுக்குன்னா இந்த படத்துக்கு தான். பட் இந்த படத்தில் ஒரு முக்கியமான ஒரு விஷயமே, சூப்பர்மேன் இஸ் பேக் ஆர் நாட், பிகாஸ் லாஸ்ட் படத்தில் சூப்பர்மேன் இஸ் டெட். ஸோ இந்த பார்ட்டில் சூப்பர்மேன் இருக்காரா இல்லையான்னு பல பேருக்கு ஒரு டவுட். அதுதான் ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் கூட. பட் ஆக்சுவலி உண்மை என்னன்னா சூப்பர்மேன் இஸ் அடிச்சு கூட கேட்பாங்க, யாருக்கிட்டையும் சொல்லிடுறது நானும் சொல்ல மாட்டேன். ஒரு நல்ல சூப்பர் ஹீரோ மூவி தயாரிக்கணும்னா தேவையான விஷயம் மூணு. ஒன்று கேஸ்டிங், இன்னொன்று விஷுவல் எஃபெக்ட்ஸ், மூணாவது கதை. கேஸ்டிங்ல ஆல்ரெடி சூப்பர்மேன், பேட்மேன், வண்டர் உமன் அத்தனை பேரும் நம்ம பார்த்துருக்கோம். அக்வாமேன் அண்ட் சைபாக் நமக்கு ரொம்ப புதுசு. அண்ட் விஷுவல் எஃபெக்ட்ஸ் எல்லா ஹாலிவுட் படத்துலையும் விஷுவல் எஃபெக்ட்ஸ் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் டாப்பாகவே இருக்குது. ஆனால் கதை இந்த சீன் அப்படி வச்சிருக்கலாம், அந்த சீன் இப்படி வச்சிருக்கலாம், டேரக்டர் அந்த மாதிரி வச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு நமக்கு எந்த தகுதியும் கிடையாது. பட் ஸ்டில் அடுத்து பேட்மேன் யாரும் உதவிக்க போகிறாரு, சைபாக் என்ன பேச போகிறாரு, வண்டர் உமன் என்ன டைலாக் பேச போகிறாங்க அப்படின்றதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளால் ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. அண்ட் மெயின் விஷயம் இந்த வில்லனை பற்றி சொல்லி ஆகும். நம்ம ஊர் முட்டராஜேந்திரன், பொன்னம்பலம், ஆனந்தராஜ் இவங்கெல்லாம் பார்த்து பயங்கரமாக பயப்படுற அளவுக்கு இந்த வில்லனோட கேரக்டர் டிசைன் பண்ண அந்த விதம். நம்ம தாத்தா பாட்டியோட ஜென்ரேஷன் வந்து சூப்பர் ஹீரோஸ் எம்ஜிஆர், சிவாஜி. நம்ம அப்பா அம்மா ஜென்ரேஷன் வந்து சூப்பர் ஹீரோஸ் ரஜினி, கமல். நம்ம காலத்துல நம்ம ஜென்ரேஷன்ல பல தளபதி. இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன்ல சூப்பர்மேன், அக்வாமேன், ஆண்ட் மேன், தோர், ஹல்க், பிளாக் விடோ, அயன் மேன், மஸ்கிடோ மேன், சூப்பர்மேன், இப்படி ஏகப்பட்ட மேன்ஸ் வந்துட்டே தான் இருக்க போறாங்க. ஆனா எத்தனை பேர் வந்தாலும் வீட்டுல அடம்பிடிக்கிற ஒரு குழந்தையோட நீங்களும் பாப்கார்ன் தான் வாங்கிட்டு போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்கலாம். பிகாஸ் It's worth it. Dubai, I'll see you in another vlog. Till then, spread love, subscribe.